வழக்கறிஞர் கொலை வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய வந்த மூன்று குற்றவாளிகளை வழக்கறிஞர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்குதலில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெய்கணேஷ் கொலை வழக்கில் விழுப்புரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பர்வீன், முருகன், ஸ்ரீதர் ஆகிய மூன்று நபர்கள் சரணடைந்தனர். வழக்கறிஞரை கொலை செய்துள்ளதால் குற்றவாளிகள் தரப்பில் பிற வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகாமல் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வரும் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து விழுப்புரம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் இருந்து வேடம்பட்டு கிளைச்சிறைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது நீதிமன்ற வளாகத்திலேயே காவல்துறையினர் முன்னிலையில் வழக்கறிஞர்கள் சிலர் குற்றவாளிகள் மூன்று பேரையும் கடுமையாக தாக்கினர். இச்சம்பவத்தால் நீதிமன்ற வளாகம் பரபரப்புடன் காணப்பட்டது.